அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளா கர்நாடகாவிற்கு வெள்ள அபாயம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான எச்சரிக்கையை தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடக்கு கேரளா கர்நாடக கடலோர பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெள்ள அபாயம் மற்றும் லேசான நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த எச்சரிக்கை அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். தென்மேற்கு பருவமழை கேரளா அதே போல தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை பொறுத்தவரையிலும் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மற்றும் நிலச்சரிவுக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் கேரளா மற்றும் கடலோர கர்நாடகாவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான அளவில் வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும், அதே போல அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஒரு சில பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று காலை கேரளாவில் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டு 7 பேர் வரையிலும் உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் 1000 மேற்பட்டவர்கள் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை மற்றும் நிலச்சரிவிற்கான அபாய எச்சரிக்கை என்பதும் விடுக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவலாக வெளியாகி இருக்கிறது. அதே போல கர்நாடகா தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வையும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, அதே போல திருநெல்வேலி, திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வையும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.